இந்த லெந்த் நாட்களின் 13வது நாளில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சிலுவையினால் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டுகொள்வீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 29வது அதிகாரத்தின் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை தேடுனா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. யூ ஹாவ் டு சீ காட் டு ஃபைண்ட் ஹிம். ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தேடணும். கர்த்தரை தேடுங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கள் அப்படின்லாம் நிறைய வசனங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும், முழு மனதோடு தேடுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு போட்டிருக்கிறது. ஆனால் சிலுவை நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்றால், என்ன ஒரு உண்மையை நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறது என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 19வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சொன்னாரா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்திருக்கிறேன். நம்ம நினச்சிட்ருக்குறோம் மனுஷன் தேவனை தேடிட்டு இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுது தேவன் தான் மனுஷனை தேடிட்டு இருந்தார். அவர் தேடி வந்தது தான் இந்த உலகத்தில் இயேசு வந்தார். மனுஷனை தேடி தான் வந்தார், தேடி மாத்திரம் வரவில்லை, ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். என்னென்னா, நான் ஆண்டவரை தேடுறனா இல்லை ஆண்டவர் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாரா? பல நேரங்களில் நீ ஆண்டவரை தேடணும், இன்னும் ஆண்டவரை தேடணும், இந்த வார்த்தைகளை நிறையா இடங்களில் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லி நம்ம கேட்டிருப்போம். தேடுறதுனா எதங்க தேடுவோம், இல்லாததை தானே தேடுவோம். அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார், எங்கே போய் தேடுவீங்க நீங்கள்? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எங்கே நான் உங்களுக்கு மறைஞ்சு போவேன், ஐ சீ யூ எவ்ரிவேர். நான் ஆகாயத்தில் பறந்தாலும் நான் உங்களை பார்க்குறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய கரம் என் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டிலே உணர்றாரு. ஆனால் தேடுனாதான் கண்டுபிடிப்பீங்க, தேடுனாதான் கண்டுபிடிப்பீங்கன்னா, இங்கே ரியாலிட்டியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன தேட வேண்டியதில்லை, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்றார். நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், உங்களால் தான் என்னை பார்க்க முடியல, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் தான் போய் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க, மறைஞ்சுக்கிறீங்க, பாவம் என்கிற இருளில் மறைஞ்சுக்கிறீங்க, உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ சிலுவை நமக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது, தேவன் உங்கள் பின்பாக வருகிறார் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம ஆண்டவரை தேடணும்னு இருக்கோம், அவர் தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இயேசு சொன்னார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தொலைந்து போனால் அந்த மெய்ப்பன் எப்படி அந்த ஒரு ஆட்டிற்காக 99 ஆட்டையும் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி அலைந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவானாம். அதை போல இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவரை தேடாமல் ஒட்டம் பிரதர் அப்படின்னு, இல்லை இல்லை, காட் இஸ் ஆஃப்டர் யூ. கர்த்தர் உங்களுக்கு பின்பாக இருக்கிறார், ஹீ இஸ் கம்மிங் ஆஃப்டர் யூ. அவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் லவ். அவருடைய அன்பிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள், அவருடைய அன்பிற்கு நீங்கள் மறுமொழியாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஹீ இஸ் ஆஃப்டர் யூ. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பின்பாக தான் இருக்கிறார், அவர் உங்களை தொடர்ந்து வருகிறார். ஸோ நீங்கள் தேவனை தேடுறீங்க அப்படின்றத தாண்டி கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார், உங்கள் பின்னாக இருக்கிறார். ஸோ அவருக்கு நீங்கள் எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கு அவருடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவரோடு வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைத்திருக்கும். சிலுவையில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. இயேசு சிலுவையில் நமக்காக மரித்த போது தேடி பூமிக்கு வந்தார், சிலுவையில் மரித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொல்கிறார். அப்போது தேடி வந்தவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் உங்களை ரட்சிப்பார். ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் லவ். அவருடைய காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஸோ இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை இந்த நாள் முழுவதும் தியானிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தை நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு போகாமல் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய சிந்தனையில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டுமே, உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டுமே. இது வரைக்கும் ஒரு வேளை ஆண்டவரை தேடணும் தேடணும்னு அது ஒரு வேலையாக, அது ஒரு கடமையாக நீங்கள் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கு உங்களை தேடி வந்த தேவனுடைய அன்பில் கழிகூறுங்கள், அவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள், அவருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருங்க, அந்த மனநிலையில் இருங்க. அவ்வளவுதான், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆன்லைன் ஃபெலோஷிப் நடக்கிறது. ஒருவேளை இங்கே பவானியில் இல்லாமல் வேறு இடங்கள்லேருந்து லவ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால் இந்த
ஈவினிங் நடக்கிற ஜூமில் நடக்கிற ஆன்லைன் ஃபெலோஷிப்புக்கு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் நடக்கிறது. அதில் உங்களுக்கு போதிக்கவும் உங்களை விசாரிக்கவும் உங்களுக்காகவும் ஜெபிக்கவும் ஒவ்வொரு வாரமும் நான் இணைந்து வருகிறேன். அதனால் இதுவரை அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வாரம் வாரம் அந்த லிங்க் அனுப்பி வைப்போம். நீங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை இன்னொரு சத்தியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.